உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். கயல், உனக்கு வைத்த வழி வந்தது சத்தியமா எங்களுக்கு தெரியாது. நீ எங்ககிட்ட சொல்லலையே. உண்மையாவே தெரியாது கயல். தெரிஞ்ச உன்னை போய் நாங்க தனியா அனுப்புவோமா? நீ எங்க போறேன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க சாதாரணமா தான் நின்னு மாடியில இருந்து பார்த்தோம். குட்டி கூட எங்ககிட்ட எதுவுமே சொல்லல கயல். சொல்லிருந்தா எப்படி நாங்க கண்டுக்காம விட்டுருப்போம்? அழாத கயல், இனிமே உன்னை ஒதுக்க மாட்டோம், ப்ராமிஸ். எங்களை பத்தி உனக்கு தெரியாதா? அழாத கயல், சரி நாங்க பண்ணதும் தப்புதான், இனிமே இப்படி எல்லாம் நடக்காது, உன்னை அவாய்ட் பண்ண மாட்டோம். இனிமேலும் நான் அழறதா இல்ல, அழுததெல்லாம் போதும், கவலைப்படுறதாவும் இல்ல. நீங்க என்ன ஒதுக்கினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. கயல், ஏன் இப்படி பேசுற? நான் தப்பு பண்ணதா நீங்க நினைச்சிருந்தா, நீங்க என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்ன பார்க்காம, என் கூட பேசாம வேணாம், நான் எதுவும் பேச விரும்பல. உன் மேல எப்படி நாங்க கோவப்பட முடியும்? எங்களுக்கு உன் மேல கோவமே கிடையாது. நீ தேனை கூட்டிட்டு வந்ததுல எங்களுக்கு வருத்தம். அந்த வருத்தத்துல தானே நாங்க உன்கிட்ட பேசல. ஆமா கயல், நாங்க பண்ணது தப்பா இருந்தா மன்னிச்சிரு. அப்போ நீங்க தப்பு பண்ணலையா? நாங்க தான் சொல்றோமே, உன் கூட பேசாம இருந்தது தப்புதான். அப்போ நான் போட்ட கோலத்தை அழிச்சிட்டு நீங்க கோலம் போட்டீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அவமானப்படுத்தினதா அர்த்தம் இல்லையா? தப்பு பண்ணதா நீங்க நினைக்கலையா? சும்மா சொல்லாத கயல், நாங்க எப்போ நீ போட்ட கோலத்தை அழிச்சோம்? கோலம் போடுறதுக்கு நான் உங்களை கூப்பிட்டேன் இல்ல? கூப்பிடும் போது நீங்க என்ன சொன்னீங்க? நீ உன் தங்கச்சி கூடைய கோலம் போடுன்னு சொல்லிட்டு போனீங்களா இல்லையா? ஆமா அப்படிதான் சொன்னோம். ஆனா நாங்க திரும்பி வரும்போது அங்க கோலமே இல்லையே. நீ கோலம் போட்டியா? கோலம் இருந்திருந்தா நாங்க எப்படி கோலம் போட்டிருக்க முடியும்? நீ கோலம் போடலன்னு அம்மா வந்து சொன்னாங்க. நீ கோலம் போட்டிருந்தா நாங்க எப்படி? ஒருவேளை வள்ளியா இருக்குமோ? எதுக்கு இப்படி பண்ணாங்க? ரோஷினி அக்கா மாதிரி நான் பாண்டவர் இல்லத்தை விட்டு போக விரும்பல. என் குழந்தை பாண்டவர் இல்லத்துலதான் பொறுக்கணும், ஆரோக்கியமா பொறுக்கணும். அதுக்கு நான் மனசால டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். உங்க விருப்பப்படியே நீங்க என் கூட பேசாமலே இருங்க, நானும் பேச மாட்டேன். இப்படியே இருந்துக்கலாம், அதுதான் நல்லது. எங்களுக்கு உண்மையிலேயே நீ கோலம் போட்டது தெரியாது, அம்மா அழிச்சதும் எங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட நான் எந்த விளக்கமும் கேட்க மாட்டேன். என் கூட பேசலையேன்னு வருத்தப்படவ மாட்டேன். புரியுது கயல், இப்ப நீ வருத்தத்துல இருக்க. நாங்க எது சொன்னாலும் உன்னால ஏத்துக்க முடியாது. உன்கிட்ட பேசாம நாங்க நிம்மதியா இருந்தோம்னு நீ நினைச்சா அது உன் தப்பு. அவசரப்பட்டு தப்பா முடிவெடுத்துறாத கயல்.
சாரி, நான் தூங்கணும். கயன், உன்னால எங்க கூட பேசாம இருக்க முடியுமா? கோவத்துல முடிவெடுக்காத. சாரி, நான் தூங்கணும். எத்தனை நாளைக்கு இப்படி எங்க கூட பேசாம இருப்ப? நான் தூங்கணும்.